முடிய இந்த விழிப்புற ஆராதனையிலே புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும்போது கர்த்த நமக்கு கொடுத்த வார்த்தை உலையான சேற்றிலிருந்து படுகொழியிலிருந்து உரை தூக்கி எடுத்தோம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவேன் என்று நேற்று தினத்திலையும் சங்கீதம் நாற்பது ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் தியானித்தோம் வசனம் வாசியுங்கள் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவ நம்மை தூக்கி எடுத்து அவர் நம்மை தூக்கி எடுத்து நேற்றைய பார்த்தோம் இது பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்தால உலையும் சேருமான உலையும் சேருமான பயங்கரமான இல்லாவிட்டால் கோரமான குழியில் இருந்த ஹாரிபுல் ஹாரிபுல் நாட் ஜஸ்ட் டெரிபுல் ஹாரிபுல் வெளியமாகற உலையும் சேருமான பயங்கரமான கோரமான குழியிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து என்ன மாறி குழிகள் இந்த குழியில் மாட்டிக்கிட்டால் தானாக வெளியே வரவே முடியும் அன்லஸ் தர் ஈஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் வெளியே இருந்து ஒருத்தர் உதவி செய்யாமல் இந்த குழியிலேருந்து யாரும் வெளியே வர முடியாது அதுதான் அந்த படுகுழி ஒரு ஏழு விதமான காரியங்கள் பார்த்தோம் ஏழு விதமான காரியங்கள் என்றால் இன்னும் மற்ற காரியங்கள் இருக்கலாம் ஒன்று கடன் இன்னொன்று அடிமைத்தனம் இன்னொன்று தவறான பாலியல் இச்சைகள் காதல் சொல்லி மாட்டிக்கிறாங்க பிறகு வாலிபத்தின் இச்சைகள் பிரியமானவர்களை வாழ்க்கையில் குழப்பம் குழப்பம் ஒரு மென்டல் டிஸார்டர் பாவம் பாவ உணர்வு மனசாச்சு இன்னும் இன்னொன்று பேரிடர் இப்போ தாவீத குழியில் போட்டது தாவீதோடைய பாவம் அல்ல அவனே மாமன்னார் என சூழ்நிலை நம்ம எதிர்பாராமல் மாட்டிக்கும் எப்படி ஆனாலும் அந்த குழியிலிருந்து ஆண்டவர் நம்ம தூக்கணும் எகிப்தின் இருப்பு களவாயில் பிரியம்மான்னு ஆண்டு தூக்கி எடுக்கிற தெய்வம் என்று ஆனால் குழியில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஒன்றாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து அப்போ அந்த குழியில் இருக்கும்போது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என் கூப்பிடுதலை கேட்டார் நம்ம அடுத்த குழியில் இருக்கோம் குழியில் இருக்கிறோம் அப்படின்னா குழியிலிருந்து அவர் ஜோம் பண்ணுறார் மீன் வயிற்றிலிருந்து யோனா ஜெபிக்கிறார் மீன் வயிற்றிலிருந்து யோனா ஜெபிக்கிறார் இந்த குழியிலிருந்து அவர் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து ஜம் பண்ார் நெருக்கத்தில் இருக்கு கத்தருடைய பிள்ளை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நல்ல தீர்க்க தரிசி அவருடைய வாழ்க்கையிலேயே இந்த குழி வந்தது நீங்கள் நல்ல கத்தோடைய பிள்ளையாக இருக்கலாம் நல்ல ஊழியம் செய்யலாம் நல்ல ஊழியங்களில் பங்கெடுக்கலாம் கற்றுறவங்களை பல இடங்களில் பயன்படுத்தலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட குழி வரலாம் எதுவும் ஒரு குழியில் மாட்டிக்கிட்டு குடும்பத்தார் செய்த பிள்ளையாக இருக்கலாம் மற்ற தவறான காரியங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் குழியில் மாட்டிக்கிட்டு ஆனால் நீங்கள் கற்றுடைய பிள்ளை அந்த குழியிலிருந்து ஜபம் பண்ணு பொறுமையோடு கற்றுறதுக்கு காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிடு இன்னைக்கு இந்த பொறுமையோடு காத்திருப்பது அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு இருப்பதில்லை இந்த பொறுமையோடு காத்திருப்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்புகளை கவனித்து கொள்ளுங்கள் கூடு மறுநாள் எழுதி கொள்ளுங்கள் இந்த உபத்திரவத்தின் குகை மர்ண இருளின் பள்ளத்தாக்கு நாம வெளியே வர முடியாத இந்த உளையான சேரு நிறைந்த படுகுழி பயங்கரமான கோர குழி இதில் இருக்கும்போது தான் நம்ம அதிகமான கட்டி சேர முடியும் என்ன அப்படி சொல்கிறேன் ஆமாம் பிரியமானவர்களே நான் என்னுடைய ஒரு அனுபவத்தந்தே சொல்கிறேன் நான் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது யாரும் கூட வர முடியாது அப்போ என்னை அட்மிட் பண்ணும்போது நம்ம சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் வெளியே தான் பார்க்கறோம் இங்கே தான் இருக்கிறேன் ஆனால் அவங்க அங்கே இருந்தாலும் நான் கூப்பிட முடியாது பார்க்க அப்போ தான் இந்த பாட்டில் ஆதார நீதான் ஐயா என்றுறையே ஆதார நீதான் ஐயான்னு சொல்லி பாடிட்டு நான் உட்காந்து வேறு ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது ரொம்ப ஜோகம் இன்னும் அதிகமாக கத்தரை கட்டி சேர்ந்து இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக குறைகளை கத்த எனக்கு உணர்த்தின என்னென்ன காரியங்களில் குறை இருக்கு என்னென்ன காரியங்கள் நீ செய்யாமல் விட்ட என்னோடு கூட முகமுகமாய் பேசிக்கொண்டிருந்தார் பிரியமானவர்களை ஐசியு வர வேண்டும் என்று சொல்லலை மர்ணர்களின் பள்ளத்தாக்கு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லலை ஆனால் பிரியமானவர்களை அங்கேயும் நாம் இன்னும் அதிகமாக அவரை குட்டி சேர முடியும் இந்த குழியில் இருக்கும்போது நல்லா உங்களை தாழ்த்தி ஜோம் பண்ணுங்க முதலாவது பிரியமானவர்களை கன்ஃபர்ஸ் யசின்ஸ் சின்ஸ் ஆஃப் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் பாவ அறிக்கை பண்ணுங்கள் முதல்வர் குறிச்சிக்க கன்ஃபர்ஸ் யுவர் வீக்னஸ் கன்ஃபர்ஸ் யுவர் ஷார்ட் கம்மிங் ஆண்டவுடைய இந்த கருத்தில் நான் தவறி இடத்துல பொறுத்து நான் பண்ணேன் டெய்லி நான் ஜோம் பண்ணுவேன்னு சொன்னேன் என் ஜப்பவழியை நான் விட்டுட்டேன்டவுடைய டெய்லி ஒரு ஆத்மாக்காவது நான் சூசைட்ஸ் அறிவிப்பேன் என் சாட்சியை சொல்லுவேன்னு சொன்னேன் சொல்லாமல் போயிட்டான்டே

நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்ம நம்ம இருப்போங்க பாவம் என்ற சொல்லினுடைய பொருள் தத்துவ ரீதியாக மிஸ்ஸிங் த மார்க் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு முறை சொல்லுகிறேன் வில்வித்தை துப்பாக்கி சுடும் போட்டி அதிலலாம் அங்கே ஒரு போர்டு வைத்திருக்கும் அதில் நிறைய கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸ் இருக்கும் நடுவில் ஒரு வட்டம் இருக்கான் புல் சாயும்மா புல் சாய் மாட்டுக்கண் நடுவில் ஒரு வட்டம் இருக்கும் அப்போ அம்பு எய்கிறவங்க அந்த நடுவில் அந்த வட்டத்தில் எய்யணும் துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொள்றவங்க அந்த மார்க்கில் சுடணும் ஒருவேளை அந்த நடு வட்டத்தில் சுடாமல் அதை தவறி அந்த போர்டில் வேறு எங்கே வேணாலும் சுடலாம் அதுதான் மார்க் போடுவாங்க ஆனால் அந்த நடு வட்டத்திலே சுடுவதை தவிர்த்து அவர் எங்கே சுட்டாலும் அது பேர் தான் சென் மிஸ்ஸிங் த மார்க் நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அந்த தேவ மகிமைக்கேற்ற வாழ்க்கையை தவிர அவர் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை யுமிஸ்த மார்க் யுமிஸ்த மார்க் இன்னைக்குள்ள கிடக்கிறேன் இந்த குழியில் கிடக்கிற நேரத்தில் சிறையிருப்பில் இருக்கிற காலத்தில் யார் சிறையிருப்பில் இருக்கா தானியல் இருக்காரு சாத்தராக்மே சகாபேத்த சிறைய இருக்கிறாங்க இசைக்கியல் சிறையிருப்பில் இருக்காரு செல்வாபியல் சிறையிருப்பில் இருக்கிறார் பிரியமானவர்கள் சகரியா சிறைய இருப்பில் இருக்கிற இவங்களும் சிறையிருப்பில் இருந்தவங்க தேவ ஊழியர்கள் எதையுமே அக்துக்கு கொண்டு போகப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சில வேலைகளை நெருக்கங்கள் வரும் வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் வரும் எதை அனுமதித்தேன் நம்முடைய குறைகளை நம்முடைய பெற்றோருடைய குறைகளை நம்ம உணருகிற காரியங்கள் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நான் தப்பு பண்ணிட்டேன் என்னென்ன காரியங்களை உடன்படிக்க நான் மீறினேன் மூடு கொடுத்த ப்ராமிஸை நான் மீறிட்டேன் தயவுசெய்து எனக்கு மன்னியும் மன்னியும் மன்னியும்னு சொல்லி கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது அந்த குழியை கத்தரை அனுமதித்ததற்கு நன்றின்னு சொல் அவர் இந்த குழியில் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக கர்த்தரை கிட்டி செய்ருங்க ரெண்டாவது இந்த குழியில ஆண்டவரே என்னை வெளியேடும் 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 என்றல்ல தேவனுக்கு காத்திருப்பது என்று சொன்னால் கமிட் டு த வில் ஆஃப் காட் என் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறட்டும் எது தேவனுக்கு சித்தமோ அது நடக்கட்டும் இதுமல்லி ஏசு சொன்னார் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை தருவேன் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை தருவேன் இன்னைக்கு சில அதை கள்ள உபதேசம் என்று சொன்னாலோ இல்லை தவறான உபதேசம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எதை கேட்குறீங்களோ கருத்தர் அதை தருவார் உங்களுக்கு எத்தனை விருப்பம் உங்கள் மன விருப்பத்தை கருத்து நிறைவேற்றுவார் உங்கள் மன விருப்பத்தை ஒரு காகிதத்தில் எழுதி அதில் கை வச்சு ஜெபிக்க டெய்லி மூணு நேரம் ஜபிங்க நீங்கள் என்ன ஜபிக்கிறீங்களோ அதை கருத்தை தருவார் அவர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு எதை கேட்பாயோ அதை தருவேன் எதை அதை இதை ரொம்ப கோடுட்டு காட்டுறாங்க பிரியமானவர்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு ஒரு பையன் திருமணமானது அவ விருப்பத்தின்படியே ஒரு மனைவி கிடைத்த எல்லாரு கழிச்சு அந்த பாஸ்டர்ட்ட வந்து அழுதான் பாஸ்டர் என் மனைவி கொத்தி கொதர்ற என்ன பாஸ்டர் சொன்ன நீங்கள்தான் என்ன ஜபிக்க எவ்வளோ அப்போ கொடுத்து ஜெபித்து கொத்தி கொதர்ற அவளுக்கு நல்ல கிளி மூக்கு மாதிரி அழகான ஒரு மூக்கு இருக்கணும்னு நீ ஜெபிச்ச கிளி கொத்ததாப்பா செய்யும் கேட்ட தானே கொடுத்தாரு அவர் இன்னொரு நாள் வந்தான் எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியலை உடம்பு முடியலைன்னு படுத்துக்கிறா ரொம்ப பலவீனமாக இருக்கிறா பஸ்ட் ஒன்றுமே வேலை செய்ய முடியல ஃபஸ்ட்டு ஆமாம்ப்பா நீ தானே கேட்ட ஒல்லியாக தொடப்பகுச்சி மாதிரி இருக்கணும்னு ஆண்டவர் நீ கேட்ட மாதிரி கொடுத்துட்டாரு இன்னொரு நாள் பாஸ்ட்டார் ஏமாந்துட்ட பாஸ்டர் என்னப்பா அவ உடம்புல ஒரு ஸ்கின் டிசீஸ் பாஸ்டர் தான் உடம்புலாம் வெள்ளையாக இருக்கு ஆமாப்பா நீ கேட்டதான்னு அடுத்தக்கு கருத்து கொடுத்தாரு எழுதி வச்சு ஜெபிச்சல நல்ல சக்கச்சவ இருக்கணும்னு நீ கேட்டதான் ஆண்டவர் கொடுத்துட்டாரு பிரியம்மா இன்னொரு பையன் ஜெபிச்சான் அவன் என்ன அவன் ஜெபிச்சதே ஆண்டவர் கொடுத்தார் அவன் மூக்கு வேணும் சிக்கச்சவியன்னு இருக்கணும் ஒல்லியா தொடப்பு கட்சி மாதிரி இருக்கணும்லாம் ஜெபிக்கலாம் அவன் என்னை ஜெபிச்ச ஆண்டவரே எனக்காக நீ குறித்ததே எனக்கு தார் பரலோகத்தில் உள்ள எனக்காக உள்ள தீர்மானம் எனக்காக எந்த பெண்ணை குறித்திருக்கிறீர் அது எப்படி இருக்கணும் எனக்கு கவலை இல்லை கூணாக இருக்கணுமா குண்டாக இருக்கணுமா குண்டாக இருக்கணும் எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவர் நீங்கள் குறித்ததை எனக்கு தாரும் அப்படின்னு அவன் ஜெபிக்கிறான் அவன் ஜெபத்தி ஆண்டவர்கள்ட்ட என்ன பண்ணுறாரு எதை கேட்டானோ அதை கொடுக்குறாரு எதை கேட்குறோமோ அதை கொடுப்பாரு அப்படி வாக்கு பண்ணியிருக்கார் எதை கேட்குறோம் எதை கேட்குறோம் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் சொல்றாங்க ஒரு கார் வேணுமா பக்கத்து வீட்டில் ஒரு கார் இருக்கு அந்த காரில் கை வச்சு ஜபம் பண்ணுங்கிறேன் இதே கார் எனக்கு வேணும் இந்த லேண்ட் வருமா அந்த லேண்டில் போய் நின்றுட்டு ஜெவன்மெண்ட் கால் விதிக்கும் தேசத்தை கற்று தரும் எல்லாத்துக்கும் அசனம் எல்லாத்துக்கும் அசனம் அதுக்கு இந்த தவறான உபதேசங்கள் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள் கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொல்லுவது பிரியமானவர்களே எதையோ கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல குளியில் என்று ஜெபிப்பது அதுதான் சத்த குளியில் அனுமதித்திருப்பார் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உண்முடிய சித்தம் நிறைவேறும் நான் காத்திருக்கிறேன் பொறுமையோடு காத்திருக்கிறேன் அப்போ அந்த குழியில் அவன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார்கிறதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் அதுக்கு முன்பு அவன் என்ன செய்கிறான் பொறுமையோடு காத்திருக்கிறான் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும் அப்போ இந்த குழியில் இருக்கும்போது இந்த நெருக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் அண்டவரே நான் காத்திருக்கிறேன் நம்முடைய சுத்தம் நிறைய பேர் தமக்கு காத்திருக்கிறவங்களுக்காக காத்திருக்கிற அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார் எப்போ என் மகன் என் மகா என் சுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க எனக்காக எப்போ அவங்க காத்திருப்பாங்க இந்த பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்லுது அப்படியே கையை முன்னு உட்கார்ந்து இருப்பதல்ல ஜெபிப்பது என்ன ஜெபிக்கணும் அதெல்லாம் நம்முடைய குறைகள் குற்றங்களை தவறுகளை பிழைகளை மீறுதல்களை உடன்படிக்கை உடைத்ததை அறிக்கை பண்ணி செப்பிக்கணும் ரெண்டாவதாக இந்த குழியிலே காத்திருக்கும் அந்த நல்ல தியான வழியில் எடுத்துக்கோங்க இந்த நாள் முழுவதும் இதில் பயன்படுங்க என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும்னு ஒப்புக்கட்டும் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வேணும் எப்படி தேவ சித்தத்தை அறிகிற வரும் எல்லாம் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவுவேன் அது ஒரு தனி சப்ஜெக்ட் கதனமோடு கூட பேசுவார் ஆவியான் நம்முடைய ஆவியில வெளிப்படுத்துவார் பிரியமானவர்கள் எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அது மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்றதுக்கு ஒரு வாலிப பையன் அந்த வாலிப பையனுக்காக தேவன் ஒரு பெண்ணை ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த வாலிப பையனுக்கு எனக்காக ஆயத்தம் பண்ண பெண் யாருன்னு தெரியாது கண் காணலை இதாக தான் அவனுக்கு ஏற்ற மேட்ச் அப்படின்னு சொல்லி காது கேட்கல என் மனசுலேயும் தோன்றல அவர்கள் அன்பு கூறுகிற எனக்காக அவருக்காக காத்திருக்கிற எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அது மனிதனுடைய ஹிருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்போ எப்படிங்க நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆவியானவை அது என் ஆவியிலே வெளிப்படுத்துவார் என் ஆவியிலே வெளி ஆவியில் மனசு இது நமக்கு செட் ஆகாதுன்னு தோணும் உலகம் சொல்லும் ஆனால் மனசு உலகம் இதெல்லாம் தாண்டி என் ஸ்பிரிட்ல ஒரு லெவலு திஸ் இஸ் வாட் அ பாயிண்ட் ஆஃப் ஃபார்மிசத்தை அப்படி தெரியும் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்கும்போது ஆவியினால் உள்ளான மனுஷனில் பலப்படும் வெறுமனே பைபிள் போது எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது இன்னைக்கு ஜெபத்தில் ஒரு வார்த்தை கிடைத்தது என்பது மாத்திரமே அதான் நம்ம ஸ்பிரிட் நம்ம உணர்த்தணும் இது உனக்காக இந்த காலவெல்லாம் கத்திரியில் என்னோடு கூட பேசி அந்த உணர்வு வரும் ஸ்பிரீட்டில் ஒரு குய்கனி வரும் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்த நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்புக்கொடுவோம் கமிட் டு த தில் ஆஃப் கா பொறுமையோடு காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்பர் த்ரீ கம்மிட் டு த வேர்ட் ஆஃப் காட் கமி தேவனுடைய வார்த்தை நல்ல வார்த்தை தியானி கற்று நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒன்றுமே செய்ய முடியாது மாட்டான் அவருடைய வார்த்தை அவரை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கும் அவரை அறிகிற அறிவு அவருடைய சுத்தத்தை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை எனக்குள்ளே உண்டாகிற அவருடைய வார்த்தை எனக்குள்ளே உண்டாகிற அவருடைய வார்த்தை வேத வார்த்தைக்கு விரோதமாக இருக்கு நல்ல வேத வசனத்தை வாசிங்க வேத வசனத்தை தியானிங்க பிரியமானவர்களே எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் வசனங்களை எழுத்தின்படி அல்ல அந்த வசனங்களை ஆவியின்படி அறிந்து கொள்ள தீர்மானி அந்த ரெவலேஷன் நமக்கு வேணும் ஆசிரியப்பு கூடாரத்தில் உள்ளே போன உடனே அங்கே குத்து விளக்கு இருக்குது ஏழு அகல்கள் அந்த விளக்கு இருக்குது அந்த ஏழு அகல்கள் தான் நமக்கு அந்த ஆசிரியப்புடாரத்தில் வெளிச்சம் தருது உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு வெளிச்சந்திரு என் கால்களுக்கு வெளிச்சந்தது இந்த சமூக தப்பம் தேவ சித்தத்தை அறிகிற அறிவை வெளிப்படுத்து ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற தூப பீடம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள குத்து வழக்கு அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்து அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்து அப்போ அந்த வசன வெளிச்ச வேணும் அந்த வசனத்தை ஆவியின்படி அறிகிறோம் பிரியமானவர்களை திரும்ப சொல்லுகிறேன் கொள்ளும் நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு மூத்த விஸ்வாசி ஒரு ஐயா அவங்க மகளை என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க அவங்க பொண்ணு அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த வெயின் ஸ்கூலில் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அந்த பெண்ணுடைய ஒரு கேள்வி அதுக்கு ஆச்சோன்னா தம்பி தம்பி நீங்கள் தான் இவளுக்கு பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு என்கிட்ட கூட்டம் சொல்றது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள நிகழ்வு என்னம்மா அப்படின்னு கேட்டால் பைபிளை சொல்லியிருக்கு பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல் அப்படின்னு இருக்கு பிளாஸ்டிக்னாலேயோ பிளாட்டினத்துலேயோ சில்வர்லேயோ போட்டால் என்ன தப்பு நான் என்ன பைபிள்லேயே மேல் அங்கே நகையே போடக்கூடாதுன்னு சொல்லலை பொன்னினாலும் முத்துக்களினாலும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு பிளாஸ்டிக்கில் போட்டால் தப்பா இல்லை வசதி வாய்ப்பு இருக்குது பிளாட்டினத்தில் போட்டால் தப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த விளக்கி அன்றைக்கு நான் விளக்கி சொன்னேன் வசனத்தை எழுத்தின்படி பார்க்கக்கூடாது ஆவியின் படிப்பார் அங்கே எது அண்டர்லைன் பண்ணணும் பொன்னையும் முத்தையும் அண்டர்லைன் பண்ண வேண்டும் பொண்ணு முத்து வெள்ளி வைரம் வைடூரியம் கோமேதகம் டூப்ளிகேட்டு ஒரிஜினல் எல்லாம் சொல்லிகிட்டே போக முடியாது அங்கே எது அண்டர்லைன் பண்ணு அலங்காரம் நகை அலங்காரம் புறம்பான அலங்காரம் எது அண்டர்லைன் பண்ணணும் கொஞ்சம் பாரு பெரியமான கற்றலை நாம மகிமைக்காக என்னை தாழ்த்தி சொல்கிறேன் இன்றைக்கு இந்த பிள்ளை ஒரு நல்ல முழுநேர ஊழியக்காரியாக இருக்கிறேன் அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வசனத்தை ஆவியின் படி பகுதி இந்த வசனம் எது தேவசித்தாடைய மனதை அறியணும் அப்போ இந்த இருக்கிறது காத்து இருக்கிறது என்று சொன்னால் வாயை முடிக்கொண்டு மௌனமாக இருப்பதல்ல நம்ம கத்தரோடு கூட ஒப்புரவாக கான்சிக்லீட் யுவர் லைஃப் சின்ன சின்ன பிழைகள் தவறுகள் பிழைகளை உணரத்தக்கவன் யார் இந்த நெருக்கத்தில் இருக்கும் எங்கே தவறு பண்ணு லஞ்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்கினண்ணா கற்றுக்கு பிரியம் இல்லாம இந்த கடனை வாங்கினேண்ணா நான் எங்க பிழை விட்டேன் கொஞ்சம் ஆராய்ந்து பாரு ரெண்டாவது என் வாழ்க்கையில் என்ன ஆண்டுகள் எனக்கு இதை செய்யணும் ஆண்டு எனக்கு அதை செய்யணும்ன்றில்ல அது செய்தார்னாலும் பெரிய பிற கிளி கொத்திட்டு தான் இருக்கும் அன்றைக்கு தேவசத்த நிறைவேறும் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவசத்தம் நிறைவேறும் நம்ம சபையார் வாழ்க்கையில் தேவசத்தம் நிறைவேறும் பிரியமானவர்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றையும் குறித்து பூரண நிச்சயமுடையவர்களாக நம்ம விசுவாசிகள் காணப்படும் ஜவுமன் ரெண்டாவது மூன்றாவது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடு தேவனுடைய வசன வெளிச்சத்துக்கு ஒப்பு கொடுங்க அதான் காத்திருப்பது இப்படி உங்களுடைய பைபிளை சொல்லிக்க நிறைய பேர் அது நிறைவேறும் காலத்துக்காக நான் காத்திருக்கேன் என்னை குறித்து புத்தக அதில் அதே சங்கீதத்தில் கீழே வாசிப்பீங்க என்னை குறித்து புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிறது அடிக்கடி யோசிப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் வேதத்தில் எழுதியிருக்கு கற்றுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது நம்மோடு கூட இருந்த ஒருத்தர் நமக்கு ரோதமாக கிரியேட் செய்யும்போது நான் யோசிச்சுக்கிட்டேன் ஆமாம் அவன் கூட தாளுந்தில் கை போட்டவன் நான் குதிங்காலும் உனக்கு விரோதமாக உயர்த்துவான் என்னோடு கூட அதிகமாக ட்ராவல் பண்ணவங்க என்னோடு கூட ஹோட்டலில் வந்து சாப்பிட்டவங்க என்னோடு கூட பல மணி நேரம் என்னைக்காக செலவிட்டவங்க ஒரு காலகட்டத்தில் எனக்கு விரோதமாக பேசும்போது நான் யோசித்தேன் ஆமாம் என்னை குறித்து புஸ்தக சொல்ல எழுதியிருக்கு உன் கூட தாளந்திர கைகை வைத்தவன் உனக்கு வனக்குறதுவான் குதிங்கால வைத்துறது இல்லை என்ன இருக்கு எழுதுனதான்னு நிறைய பேர் கற்றுக்கி ஸ்டோர்த்து நடந்துருக்கு நடந்துருக்கு பெரிய மாணவர்கள் ஒருவருக்கு அவர் விரும்புகிற ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற கடையில் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மேலே வைத்த அன்பினால் பல கிலோமீட்டர் அவரை கூட்டு போய் அந்த பொருளை வாங்கி கொடுத்து ஒரு காலக்கட்டத்தில் அவர் புராதமாக மாறினார் ஆரேட்டை பிள்ளை நான் மாநிலம் பேத வாக்கியம் நிறைய பேர் ரைட் பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அச்சுத்தமான நாளைய தினத்திலேயும் இந்த தியான வளையை இணையுங்கள் காத்திருப்பதை குறித்து இன்னொரு சில முக்கியமான குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன் இந்த உலையான செயற்கில் இருந்து கர்த்த தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி பிரியமானவர்களே அவரை துதிக்கும் துதிய உங்களுடைய வாயிலே அதை பார்த்து அநேகர் பார்த்து நடுங்க போகிறாங்க கர்த்தரதை நிறைவேற்றுவார் ஆனால் அந்த குழியில் இருக்கும்போது அழுது புலம்பிகிட்டு இருக்காதீங்க அந்த குழியில் இருக்கும்போது உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கத்தடத்தில் அறிக்கை பண்ண வேண்டிய அறிக்கை பண்ணுங்கள் தேவசத்த நிறைய பேரை ஒப்புக்கொடுங்க வேத வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக ஒப்பு கொடுங்க வேத வசனத்துக்கு விரோதமாக போராடாதீங்க முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமாக முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமாக நம் சிவம் பண்ணுவோம் குடும்ப நாள் தினத்தில் இந்த கால தியான வழியில் இணையுங்கள் கத்தர் கிருவை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக நம்ம ஜோம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்